வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு எப்படி ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அறிவிப்புக்கான நோட்டிபிகேஷனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இதுவரை அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஸோ அது எல்லாமே இங்கே ஸ்க்ரால் ஆகிட்ருக்கும். ஆனால் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் நோட்டிஃபிகேஷன், ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதும் இங்கே வந்துடும். ஸோ ஒடிசா அண்ட் தமிழ்நாடு இருக்கு. ஸோ தமிழ்நாடு நம்ம இதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். 3162 போஸ்ட்டுக்கான அறிவிப்பு தான் வெளியாகியிருக்கு. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சி அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அது அப்ளை பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குவோம் இல்லையா, அது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தருவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸாமுக்கு ஃபர்தராக அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டூவில் போயிட்டு நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடணும். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் கேண்டிடேட் அண்ட் டிரான்ஸ்மென்ட், ஸோ இவங்களுக்குலாம் ஃபீஸ் பேமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்து அந்த ஸ்டேஜ் டூ ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அப்ளை ஆன்லைனே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டேஜ் ஒன். ஸோ இதில் இங்கே இருக்கு இல்லையா ஸ்டேஜ் ஒன், ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், மொபைல் சேஞ்ச், பாக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ இதில் என்னென்ன கேட்க போகுது அப்படின்னா, ஸோ இங்கே சம் நோட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ரிஜிஸ்டர் நம்பரை வந்துட்டு கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, அதுதான் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஓடிபி கிடைக்கல அப்படின்னா மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இங்கே வந்து தான் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் அடுத்து ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் ஃபீஸ் ஐடி, ஃபீஸ் கட்டணும்லையே அந்த ஐடியை மறந்துட்டேன், ஃபர்கட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை மறந்துட்டேன் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே இந்த ஓடிபி வரல அப்படின்றது வந்துட்டு இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வரல அப்படின்னா இங்கே போய் கிளிக் பண்ணி நீங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு ஃபீஸ்லாம் பே பண்ணிட்டீங்க, உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு திரும்ப நீங்கள் இதுக்குள்ளே வந்து அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேன் நேம், ஸோ உங்களோட பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்னோடய பேர் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் உங்களோட பேரை கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனி டீவியேஷன் மேக்ஸ் லீட்ஸ் டு தி கேன்சலேஷன் ஆஃப் கேண்டிடேச்சர், ஸோ ஏதாச்சும் மிஸ்லீடாக பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஃபாதர்னு கொடுக்குறேன். அண்ட் அடுத்து மொபைல் நம்பர் கேட்குது, ஸோ என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. நம்ம மொபைல் நம்பருக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஸோ கரண்ட்டாக என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்குது, ஸோ நான் என்னோட ஆதார் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரை கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கேட்குது, ஸோ நான் என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் ஒரு இது தானே கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு இயர் வருது அண்டு மந்த் அண்ட் டேட், ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஃபிக்ஸ் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஜெண்டர், ஸோ நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க, அண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஜெண்டர் கொடுங்க. ஸோ இன்கேஸ் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்மேனா ட்ரான்ஸ்வுமனா அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி, ஸோ நான் ஓபிசி கம்யூனிட்டி கொடுக்குறேன், ஸோ உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அதை கொடுங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்துட்டு எஸ்சி எஸ்டி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்துட்டு இருக்கா அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்றதெல்லாம் கேட்கும். ஆனால் அதே மாதிரி அதே தான் சர்டிஃபைட் வேலிட் அப் டூ, ஸோ எவ்வளோ நாளைக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு கேட்குது, எஸ்னா எஸ் கொடுத்துட்டு உங்களோட டைப் ஆஃப் டிசேபிலிட்டியாக கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு செக் பண்ணி காமிட்டேன். ஸோ கேட்டகரி ஏபிசிடிஇன்னு இருக்குது, ஸோ உங்களோட கேட்டகரி எதுவோ அதை செக் பண்ணி இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்துடும். ஸோ செக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டேட் இன் விச் 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் பாஸ்டு, ஸோ எந்த ஸ்டேட்டில் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்குது. ஸோ நான் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணேன், நான் தமிழ்நாட்டில் கொடுக்குறேன், நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துருங்க. அண்ட் இயர் ஆஃப் பாஸிங், ஸோ எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ எஸ் நான் 2010 கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வெதர் பாஸ்டு இன் கம்பேரண்டல் சப்ளிமெண்ட்ரி ட்ரையல் தி கேண்டிடேட் பாஸ்டு 10th எக்ஸாமினேஷன் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம் வில் பி ட்ரீட்டட் அஸ்
மெரிஷியஸ் அகெயின்ஸ்ட் தோஸ் பாஸ்டு கம்பார்ட்மெண்ட்லி. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிங்களா இல்லை ஃபெயில் ஆகி திரும்ப ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகலையா, ஸோ அந்த மாதிரி பாஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களை மெரிஷியஸ்க்கு எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு கேன் யூ ரைட் ஏ பைசைக்கிள், ஸோ உங்களுக்கு வந்துட்டு சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சால் எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க. ஸோ இது வந்துட்டு போஸ்ட்மேன் அப்படின்றதுனாலே சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க தானே, ஸோ அதுக்கு தான் கேட்குறாங்க. அண்ட் வெதர் எம்ப்ளாயிடு, ஸோ நீங்கள் எதுவும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ இருந்தால் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு உங்களோட என்ஓசி சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குது. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இருக்குது அப்படின்னு எஸ்னோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்டர் த டெக்ஸ்ட் ஷோன் பிலோ, ஸோ ரீகேப்சாக கொடுக்கணும். ஸோ ரீகேப்சாக கொடுத்தா தான் வந்துட்டு ஃபர்தராக நம்மளால் அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆக முடியும். ஸோ இதில் தப்பு அப்படின்னா எரர் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ ப்ரிவியூ காக்காட்ட சொல்லிடலாம். ஸோ இதான் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ என்னோடய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், அதுக்கப்புறமேட்டு மெயில் ஐடி, பர்த் டேட், அதுக்கப்புறம் ஜெண்டர், ஸோ எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் போய் நம்ம கிளிக் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டு நான் பார்த்துட்டேன், படிச்சுட்டேன், நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளிகபிளாக இருக்கேன், நான் டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அந்த மாதிரின்ட்டு நானே ஒரு டெக்ளரேஷன் கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்களா, ஸோ எனக்கு இது ஓகேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேனா ஓகே, ஸோ நம்ம சைன் போடுவோம்ல அது மாதிரி இது ஒரு டிக்ளரேஷன். ஸோ கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்துட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு மூவ் ஆக முடியும். ஒன்ஸ் நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிட்டு இந்த பேஜ் வந்துடும். நான் அண்ட் அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும். ஸோ இது வந்துட்டு என்னோட பேஜ். ஸோ நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு தான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துட்டு ஃபர்தர் யூஸ்க்காக பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எந்த ஒரு காலுமே வந்துட்டு வராது, ஸோ நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மேல் கேண்டிடேட்ஸ், ட்ரான்ஸ் மேல், யூஆர் கேட்டகரி, ஸோ ஓபிசியில் மேல், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபீஸ் கட்டணும், 100 ருபீஸ் கட்டணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது எந்த ஹெட் ஆஃபீஸில் வேணாலும் நீங்கள் போயிட்டு ஆஃப்லைனில் ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேணும்னா இந்த பேஜை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நம்பரை வச்சு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நீங்கள் மேல் கேண்டிடேட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் கட்டிட்டு இங்கே இப்போ பே ஆன்லைன் போயிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் தரமாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. ஸோ ஆனால் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீஸ். ஸோ அதான் இங்கே வந்துருச்சு, ஃபீஸ் இஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் ட்ரான்ஸ் ஃபீமேல் பிஹெச் கேண்டிடேட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா உங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நான் அதே மாதிரி நெட் பேங்கிங்க்கு வந்துட்டு ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டிடும். ஸோ அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேஜ் 3 அப்ளை ஆன்லைன். ஸோ இப்போ நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அது இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பரை கொடுக்க போகிறோம் அண்ட் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்க போகிறோம். ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. அண்ட் எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிஷா, தமிழ்நாடு ரெண்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம தமிழ்நாடுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ப்ராசஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அண்ட் அதுக்கப்புறமேட்டு சூஸ் ஃபோட்டோ, அண்ட் அதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இந்த ஓடிபி வச்சு தான் நம்ம ஃபர்தராக உள்ளே போக முடியும். ஸோ என்னோடய ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா TF9. ஸோ இது என்னோடய ஓடிபி. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போயிடும். ஸோ இதில் தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் இல்லையா, ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அண்ட் அடுத்து இங்கே நம்மளோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இங்கே வந்துட்டு என்னோட டோர் நம்பர் கொடுக்குறேன். ஸோ டோர் நம்பர், அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரீட் நம்பர், அண்ட் அதுக்கப்புறமேட்டு
வில்லேஜ். ஸோ உங்களோட வில்லேஜ் எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட வில்லேஜ், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதே மாதிரி உங்களோட பின்கோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடும். அண்ட் இந்த சைடு போயிட்டு சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ். ஸோ பெர்மனன்ட் அட்ரஸும் இந்த அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது அப்படியே வந்துடும். ஸோ ஒன்ஸ் கொடுத்தாலே போதும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட் இன் விச் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஸோ அதில் நம்ம கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு எந்த போர்டில் படித்தோம் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் தமிழ்நாட்டில் தான் முடிச்சிருக்கோம். ஸோ அதை கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ரிசல்ட் டைப். ஸோ மார்க் தானே நமக்கு வந்தது, ஸோ மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு எஸ் அதுக்கப்புறமேட்டு மார்க்ஸ் கேட்குது. ஸோ இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்றத கொடுக்கணும். அண்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம வந்துட்டு தமிழ்நாடு, ஸோ தமிழில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்களோட மீடியம் தமிழ், தமிழில் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களா, ஹிந்தி படிச்சிங்களா, கன்னடா படிச்சிங்களா, ஸோ எதுவோ அதை கொடுக்கலாம். ஸோ எந்த மார்க் உங்களோடதோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு மேக்ஸ். ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்டுக்குரிய மார்க்ஸையும் கரெக்டாக கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் தியரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்களோ அந்த மார்க்கை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி சோசியல் சயின்ஸ், ஸோ 7 கண்டினியூ கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்துட்டு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதுக்கப்புறமேட்டு 10th சர்டிஃபிகேட், அண்ட் அதுக்கப்புறமேட்டு இப்போ ஏதாவது மார்க்ஸ் மெமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது ட்ரைனிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அண்ட் அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது ஃபோட்டோ, சிக்னேச்சர், அண்ட் அதுக்கப்புறமேட்டு 10th கிளாஸோட சர்டிஃபிகேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்காக டம்மி ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி 50 KB 200 DPI வரை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி சிக்னேச்சர், ஸோ இதுவும் வந்துட்டு நான் டம்மி சிக்னேச்சர் தான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட சிக்னேச்சரை வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்துட்டு 20 KB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 20 KB கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி என்னோட 10th சர்டிஃபிகேட்டை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணால் போதும். ஸோ இது மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு 10th ஃபெயில் ஆகி திரும்ப அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த மெமோ சர்டிஃபிகேட்டையும் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். அதே மாதிரி ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அந்த சர்டிஃபிகேட்டையும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸோ அப்படின்ற மாதிரியான சம் டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் நல்லா படித்து பார்த்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக, அண்ட் அதுக்கப்புறமேட்டு அப்லோட டாக்குமெண்ட் ஏதாவது இன்கரெக்ட் அப்படின்னா வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகும். ஸோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கேட்குது. அதாவது உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு டம்மிக்காக தான் ரெஃபரன்ஸ்க்காக இதை அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே மாதிரி கீழே வந்துட்டு டிக்ளரேஷன் வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிரும். செஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ எந்தெந்த டிவிஷனில் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மதுரை கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்துட்டு மதுரை கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பக்கத்தில் எஸ் கோயம்புத்தூர் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் டிவிஷன் வந்துட்டு எஸ் மயிலாடுதுறை. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிவிஷனாக வந்துட்டு செங்கல்பட்டு அரக்கணும். ஸோ எது வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி போஸ்ட் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றதையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக போஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் கூட வந்துட்டு போடலாம். ஸோ எது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 5 ஆப்ஷன்ஸ், ஸோ 5 இது வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 5 டிவிஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி போஸ்ட்டும் வந்துட்டு என்னென்ன போஸ்ட் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதை சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ அந்த பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக ஸோ அவ்வளோதான், நம்மளோட சிக்னேச்சர் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். வேணும்னா அதை ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரிண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் போடையில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அனேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.